ஹாய் குடீஸ், நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, செவன்த் ஸ்டாண்டர்டுடைய புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 96, அதுல இருக்கக்கூடிய டிக் தி ரைட் ஆப்ஷன், அதாவது டிக் தி கரெக்ட் ஆப்ஷன், அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சென்டென்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான சரியான விடையை தான் நம்ம எழுத போறோம். சரியா, நம்ம அந்த ஆப்ஷன் கரெக்டாக எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, மெனி, மச். அடுத்த இதில் சம், அ ஃபியூ. ஓகே, அடுத்தது பாருங்க, அதுலயும் மெனி, மச். தேர்ட் சென்டென்ஸில் சம், எனி. ஃபோர்த் சென்டென்ஸில் சம், எனி, மச், அ ஃபியூ. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மெனி, மச், சம், அ ஃபியூ, எனி. இதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சம் அப்படின்னு சொன்னால் என்ன? சம் அப்படின்னா சில, ஃபியூ அப்படின்னாலும் சில, அதுதான் அர்த்தம். சரியா, அதாவது சம் பாய்ஸ் ஆர் சிட்டிங், அதாவது சில பசங்க, கொஞ்சம் பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. அ ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங், சில கேர்ள்ஸ் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. சொல்லுவாங்க, அதுதான் அர்த்தம். மெனி அப்படின்னா பல, அதிகம் அப்படி கூட சொல்லலாம். மச் அப்படின்னா அதிகம். சரியா, மெனி அப்படின்னா பல, மச் அப்படின்னா அதிகம். ஓகேவா, அதாவது ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் தி கிளாஸ், அதாவது எவ்வளவு பசங்க இருக்காங்க நம்மளுடைய வகுப்பில். சொல்லுவாங்க, அதுதான் மெனி. அந்த மெனி வந்து கவுண்டபிள் நவுன், அதாவது கவுண்டபிளாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த மச் அது இருக்கு இல்லையா, வந்து அது வந்து நான் கவுண்டபிள் நவுன், அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. மெனி, இட் டிஸ்கிரைப்ஸ் தி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் நவுன், அதுவும் கவுண்டபிள் நவுன், அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸில் வந்து ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் கேட்குறோம் இல்லையா, அப்போ நம்மளால் டக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும், தட் இஸ் கவுண்டபிள் நவுன். ஆனால் மச் அப்படிங்கிறது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, நான் கவுண்டபிள் நவுன். ஓகேவா, இப்போ மெனி, மச், அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதில் இடத்தங்க, குட். அடுத்தது பாருங்கள், சம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், சில, ஃபியூனாலும் சில தான். அடுத்து என்ன இருக்குது, எனி. எனி அப்படின்னா ஏதேனும், ஏதேனும். ஓகேவா, இப்போ நமக்கு இதனுடைய தமிழ் அர்த்தம் புரிஞ்சுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேர் ஆர் டேஸ் மெனி மச் ஆப்பிள்ஸ் இன் தி பேஸ்கெட். தேர் ஆர் டேஸ் மெனி மச் ஆப்பிள்ஸ் இன் தி பேஸ்கெட், அதாவது அந்த பேஸ்கெட்டில், அந்த கூடையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ, தேர் ஆர் டேஸ் ஆப்பிள்ஸ் இன் தி பாஸ்கெட், எவ்வளோ ஆப்பிள்ஸு, மெனியா மச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் அந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிளை வந்து கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா, ஒரு கூடையில் வச்சுருக்காங்க, ஒரு கூடையில் வச்சுருந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் தானே. அப்போ நம்ம அங்கே என்ன எழுதணும், தேர் ஆர் மெனி ஆப்பிள்ஸ் இன் தி பேஸ்கெட். அப்போ அங்கே என்ன ஆப்ஷன் வரும், மெனி. வெரி குட், எழுதிட்டீங்களா, மெனி. அடுத்தது பாருங்கள், ஒன்லி டேஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள் சம், அ ஃபியூ ஆர் க்ரீன், அதில் கொஞ்சம் தான் வந்து பச்சையாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்லி அ ஃபியூ ஆர் க்ரீன், சொல்லுங்கள், அ ஃபியூ ஆர் க்ரீன், அங்கே ஆன்சர் என்ன வரும், அ ஃபியூ ஆர் க்ரீன். எழுதிட்டீங்களா, திருப்பி சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, தேர் ஆர் மெனி ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட், ஒன்லி அ ஃபியூ ஆர் க்ரீன். எழுதிட்டீங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, தேர் இஸ்ன்ட் டேஸ் மெனி மச் டிராஃபிக் ஆன் சண்டேஸ். தேர் இஸ்ன்ட் டேஸ் மெனி மச் டிராஃபிக் ஆன் சண்டேஸ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம டிராஃபிக், அதாவது ரோட்டில் வந்து ஹெவி டிராஃபிக் இருந்திருக்கும் இல்லையா, அதனால் வந்து எவ்வளோ டிராஃபிக் இருந்து நம்மளால் சொல்ல முடியுமா, வி கான்ட் சே இல்லையா. அதாவது இப்போ மெனி அப்படின்னு சொன்னால் நான் கவுண்டபிள் நவுன் சொல்லியிருக்கேன், பட் அப்படி மச் அப்படிங்கிறது நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா டிராஃபிக் அப்படிங்கிறப்போது இட் வில் பி மூவிங் ஆன் இல்லையா, நிறைய வண்டிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அன்கவுண்டபிளாக வரும். அப்போ அங்கே என்ன எழுதணும், தேர் இஸ் இட் மச் டிராஃபிக் ஆன் சண்டேஸ், ஆனால் சண்டேஸில் அவ்வளோ டிராஃபிக் அங்கே இருக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ மச் என்ன எழுதணும், மச் எழுதிட்டீங்களா. இப்போ அடுத்த சென்டென்ஸ் போகலாமா,
There isn't gas, some, any, water in the glass. அதாவது அங்க ஒரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதேனும் நீர் உள்ளதா? தண்ணீர் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏதேனும், அப்போ அங்கே என்ன எழுதணும்? எனி. There isn't any water in the glass. அப்போ அங்கே என்ன போடணும்? எனி. எதுக்குங்களா குட்டீஸ்? இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க. There aren't gas, some, any, eggs in the basket. அப்போ அங்கே என்ன, அந்த பாஸ்கெட்டில் ஏதேனும் முட்டைகள் உள்ளதா அப்படின்னு கேட்டாப்போ ஏதேனும். அப்போ என்ன எழுதணும்? எனி. There aren't any eggs in the basket. But there are a dash much a few near it. ஆனால் அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே எந்த முட்டையும் இல்லை, ஆனால் சில முட்டைகள் வந்து அந்த பேஸ்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சில, அப்போ அங்கே என்ன வரும்? மச் வருமா? அ ஃபியூ வருமா? எஸ் அ ஃபியூ. அப்போ இங்கே என்ன எழுதணும்? பட் தேர் ஆர் எ ஃபியூ நியர் இட். எழுதிட்டீங்களா? எஸ். இப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பார்த்தலாம். மெனி. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வரும்? மெனி ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட். அடுத்ததில் A few are green. Second answer என்ன எழுதணும்? A few are green. Second one பாருங்க, அங்கே என்ன வரும்? There isn't much traffic on Sundays. Much. எழுதிட்டீங்களா? Third one பாருங்க, There isn't any water in the glass. எழுதிட்டீங்களா? Fourth one பாருங்க, There aren't any eggs in the basket. Any. எழுதிட்டீங்களா? அதுலயே second, but there are A few near it. ஆனால் சில முட்டைகள் அந்த பேஸ்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. எதுக்குங்களா குட்டீஸ்? இப்போ நமக்கு மச்னா என்ன, மெனி, அ ஃபியூ, சம், எனி எப்படி எழுதணும்னு தெரிஞ்சது இல்லையா? ஓகே குட்டீஸ், நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.